ஆரம்பிக்கப்பட்ட வெகு சில வருடங்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட டீலர்கள் உலக அளவில் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் யூஏஇ நாடுகளில் கிளைகள்னு சொல்லி புகீர் குல்ஃபி அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சி அபரிதமானது இந்தியாவின் சிறந்த குல்ஃபி என்று பெயர் பெற்று இருக்கக்கூடிய புகீர் குல்ஃபி தமிழர்களால் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தின் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி நீங்களும் மாதம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அது தொடர்பான மேல் அதிக விவரங்களை தெரிஞ்சிக்க இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க குல்ஃபி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏற்பட்ட டீலர்களை உருவாக்கிய ஒரு தமிழனின் நிறுவனம் பேசு தமிழா பேசு வலையொலி இன்னும் மிகப்பெரிய ஊடகமாக வளர்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய எல்லோரிடமும் என்னுடைய கோரிக்கை ஒன்று மறக்காம நம்முடைய பேசு தமிழா பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களுடைய பார்வைக்கு வரும் உங்களுடைய பார்வைக்கு வரக்கூடிய எங்களுடைய காணொளிகள் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் அதை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களிடமும் பகிர்ந்துக்கோங்க மற்றவர்களுக்கு பிணை கொடுக்கப்பட்டு உங்களுக்கு மட்டும் பிணை மறுக்கப்பட்ட அந்த நாள் இரவு அது எப்படி இருந்தது எனக்கு வருத்தம் இல்ல ஏன்னா நம்மள கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது அன்னைக்கு இரவு வந்து ஒரு தலைவருக்காக முதல் முறை சிறையை பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் இப்போ சீமானனுக்கு செய்தி பகிரப்பட்ட போது சீமானன் எந்த இதன் பொருட்டும் நான் போகிறது நாலரை மணிக்கு மூன்றரை மணிக்கே சன் நியூஸில் வந்து சாட்டை துறைமுருகன் வந்து கைது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ யாருக்கு ஏற்கனவே அந்த திட்டமிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பேர் அவங்க வந்து அறிவாளின்னு பேர் வச்சிருப்பாங்கன்னா எவனுக்குமே அறிவு இல்லைன்னு தெரியும் சிறையுடைய ரூல்ஸ் என்னன்னா உனக்கு எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் சிறையில் மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனையில் சிகிச்சை தளிப்பாங்க யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் யாருக்கும் பெயில் கொடுக்க மாட்டாங்க ஒரு காவல் ஆய்வாளர் முன்னாடி நான் கொலை கருவிகளை கொண்டு போயிருந்தா காவல் ஆய்வாளர் இனி அன்னைக்கு அப்பவே கைது பண்ணிருப்பாரு அப்ப கொலை கருவிகளை அனுமதிச்ச காவல் ஆய்வாளர் ஏன் இன்னும் சத்தம் பண்ணல நீங்க அந்த மாதிரியான ஆயுதங்கள் எதையும் எடுத்துட்டு போல நடந்தது இயல்பான நிகழ்வு ஆனா இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனதுக்கு பிறகு இல்லை திமுக தரப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறதா தெளிவுப்பேன் என்ன கோரிக்கை இனிமேல் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணையக்கூடாது திமுகவை எதிர்த்து பேசக்கூடாது இந்த ரெண்டுக்கும் ஒத்துக்கிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே முகங்களால் ஏதாவது த்ரெட் வந்திருக்கா இது வரைக்கும் திமுக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் என்ற சொன்ன சத்தியமான வார்த்தை கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு தான் தலைவர் பிரபாகரன் உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சா வண்டி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்களே எக்ஸைட்மெண்ட் அப்பா வந்து நம்ம விட்டு போயிட்டாரு நம்மள பிடிக்கல போல இருக்கு அப்பாவுக்கு அப்படி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதானே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது வாழ்க்கை அவர் அவருடைய விமர்சனத்தில் இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கோடு போட்டிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன கருத்து சொந்தரம் அப்புறம் என்ன எழுத்து சொந்தரம் அப்புறம் என்ன பேச்சு சொந்தரம் பெட்ரோல் டீசல் விலை வந்து அஞ்சு ரூபா குறைபடுத்தி நீங்க மூன்று ரூபா தான் குறைச்சிருக்கீங்க ஏழு தமிழ் விடுதலை வந்து உடனடியாக சாத்தியப்படுத்தும் நீங்க செஞ்சிருக்கீங்களா கேஸ் மானியத்தை குறைப்போம் மாநில அரசு இது பயன்படுத்தி குறைக்கல கட்டேசி வரைக்கும் நம்மளால முடிஞ்சது இந்த தமிழ் தேசியத்திற்காகவும் இந்த தமிழ் தேசிய தூக்கி பிடிக்கிற படிக்கிற சீமானுக்கும் ஈழத்தமிழுக்கும் உண்மையா இருந்து செத்துப் போய் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன் இன்றைக்கு நம்முடைய பேசு தமிழா பேசு வலை மூலமாக நாம் சந்திக்க போகும் நபர் கண்டிப்பா நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய நபர் கிடையாது ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இதற்கு முன் இதற்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் என்னை பொறுத்த துரைமுருகன் சாட்டை துரைமுருகனாக அறியப்பட்ட காலத்தை எல்லாம் தாண்டி தலைவருக்காக கைது செய்யப்பட்ட துரைமுருகன் அந்த துரைமுருகனுடைய வாழ்க்கையை குறிப்பாக அந்த சிறைக்கு பிறகாக சிறைக்கு முன்பாக இரண்டாக பிரிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு கைது சில நாட்களுக்குள்ளாக எல்லோரோடும் சேர்ந்து வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்த போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நாட்கள் சிறைவாசத்தை கடந்து வந்திருக்கிறார் எதற்காக இப்படியான ஒரு தொடர்ச்சியாக பிணை மறுக்கப்பட்ட ஒரு தண்டனை துரைமுருகனுக்கு வழங்கப்பட்டது என்ற கேள்வியை நாம் தொடர்ச்சியாக நம்முடைய வலைதளத்தில் நம்ம எழுப்பிக்கிட்டே இருந்தோம் நம்முடைய வலையொலியின் வாயிலாக அது எல்லாத்தையும் தாண்டி இதே கேள்வியை நீதியரசரும் அவருக்கு பிணை வழங்கும் போது நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் அதுதான் துரைமுருகனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நீதியாக நான் நினைக்கிறேன் சகோதரர் துரைமுருகன் கூட பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஐம்பத்தி ஏழு நாள் எதிர்பார்த்தீங்களா கைதாகும் போது ஏன்னா உங்க கூட சேர்ந்து தம்பிகள் நம்முடைய நாம் தமிழர் சொந்தங்களும் கைதாகிறாங்க அவங்கள மாதிரியே பிணை உங்களுக்கும் சொல்லி தான் எல்லோருமே எதிர்பார்த்திருப்போம் ஆனா மற்றவர்களுக்கு பிணை கொடுக்கப்பட்டு உங்களுக்கு மட்டும் பிணை மறுக்கப்பட்ட அந்த நாள் இரவு அது எப்படி இருந்தது இல்ல இந்த கைதே வந்து ஒரு எதிர்பார்க்காம நடந்த கைது தான் இப்போது முக்கிய அந்த சம்பவங்கள் எல்லாமே தெரிஞ்சுருக்கோம் நம்ம தலைவர் பிரபாகனை பற்றி ஒரு மிக அவதூறாக பேசுகிறார் வந்து கடைக்கு போகிறோம் அதன் பிறகு வந்து காவல் ஆய்வாளர் முன்னிலே மன்னிப்பு கடித மன்னிப்பு காணொலி அவர் கொடுக்குறாரு அதை நான் வந்து சோசியல் மீடியாவில் நான் என்னுடைய முகநூல் பக்கத்துலேயும் ட்விட்டர் பக்கத்துலேயும் பதிவு செய்கிறேன் பதிவு செஞ்ச அடுத்த நொடியே தி த திமுக ஐடி என்ன எழுதுறாங்கன்னா சாட்டை தொழில் முறையினை கைது செய்யணும் அதாவது அவன் தவறு செஞ்சுக்கிறான் அவன் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம் நான் அப்போ கூட வந்து நான் அவனை ஹெர்ட் பண்ணுற மாதிரி போடலை அவனுடைய ட்விட்டர் கணக்கை நாங்கள் வந்து அவனே பிளாக் பண்ணிடுறான் இது பண்ணிடுறான் ஏன்னா வேறு யாரும் வந்து மாதிரி அவனுடைய பதிவுகள் எடுத்து அவனை திருப்பி மிரட்டிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் அதை செய்கிறோம் அவனை வந்து சேவ் பண்ணுங்கிறது எங்களுடைய நோக்கமே வேறு ஏதாவது இயக்கங்களோ இல்லை வேற ஏதாவது தலைவர் மேலே பட்டு கொண்ட அமைப்புகளோ வந்து போயிட்டு கடை எதுவும் இது பண்ணிடக்கூடாது அவனை எதுவும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு நாங்கள் பண்ணோம் அதுக்கு ஆய்வாளரும் அது அப்படி தான் சொன்னாங்க ஆனால் அவங்க என்னையே வந்து டார்கெட் பண்ணாங்க இது அதுக்கப்புறம் ஒரு நாலு மணிக்கு வந்து காவல் ஆய்வாளரே அழைக்கிறாரு அழைச்சி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அவங்க அப்பா அம்மா அம்மா வர சொல்லியிருக்கேன் நீங்கள் வாங்கன்றாரு ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து திமுக வந்து கடுமையான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து அறியலை நான் தனியாக தான் போனேன் தனியாக நான் என்னுடைய வாகனத்தை கொண்டு போய் காவல் ஆய் நிலையத்தில் நிப்பாட்டிட்டு சாதாரணமாக நடந்து போனேன் காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களான்னு சொல்லி ஆய்வாளர் கேட்டார் உட்கார வைக்கிறாரு மகிழன் சரவணன் இன்னூற்றி மூணு பேர் இருக்காங்க என்னை ரொம்ப கொஞ்சம் நெருக்கி வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல இந்த சட்டையை எப்படி கழட்டி போட்டு போகணுன்னு தோணுது அவ்வளோ அழுத்தம் எனக்கு இருக்குது அவ்வளோ ப்ரஷர் இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க துறைமுருகன் இப்படி தான் சொன்னார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் துறைமுருகனார் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி ஒரு ஆய்வாளர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அதை இதை ஒத்துக்கிட்டோம் சரி அப்படி நினச்சோம் தலைவருக்காக அந்த கைதுக்கு போவோம் நம்ம வந்து இது வரைக்கும் நானும் சிறைக்கு போனது பல வழக்குகள் இருக்குது திருச்சி மாநாட்டில் பேசின வழக்கு குடியுரிமை சட்ட போராட்டங்களில் கலந்துகிட்ட வழக்கு இருக்குது திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து அண்ணன் சீமானுக்கு முன்னாடி ஒரு வைகோ தள்ளுமுள்ளு அதில் அந்த வழக்கு இருக்குது இந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்குது அரசியல் ரீதியான வழக்குகள் தனிமனி ரீதியாக நமக்கு எந்த வழக்குகளும் கிடையாது அப்போது தலைவருக்காக முதல் முறை சிறையை பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்போ சீமானனுக்கு செய்தி பகிரப்பட்ட போது சீமானந்தனும் எந்த போ எதன் பொருட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிட வேண்டாம் எதன் பொருட்டும் பின்வாங்க வேண்டாம் நீங்கள் தம்பிகளை சிறைக்கு போக சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சீமானன்னு சொன்னதாக எனக்கு செய்தி சொல்லப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி கட்சியை வந்து அறிக்கை வெளியிடுது ஆனால் மூண் நான் போகிறது நாலரை மணிக்கு மூன்றரை மணிக்கே சன் நியூஸில் வந்து சாட்டை துறைமுருகன் வந்து கைது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ யாருக்கு ஏற்கனவே அங்கே திட்டமிட்டாங்க அன்னைக்கு இரவு நாங்கள் சிறைக்கு போனதுக்கப்புறம் வந்து கூட இந்த மூணு பேர் சொல்கிறாங்க உள்ள காவலர் ஒருத்தர் சொன்னாராம் டார்கெட் வந்து அவரு தான் நீங்கள்லாம் சும்மா டம்மியாக தான் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது வந்து இது ஏதோ ஒன்று தான் என்னை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மறுநாள் காலையில் அண்ணன் பிரபுவும் வக்கீல் அண்ணன் ஹிமாயினும் சொன்னாங்க டேய் உனக்கு வேறு வழக்குகள் வைக்க போகிறாங்களாம் அப்போ மறுநாள் காலையில் தெரிஞ்சிச்சு அப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஸ்டேஷனும் அப்புறம் அதுக்கு அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து கரூர் வழக்கு வருது அப்புறம் திருவடிமூர் வருது அப்புறம் பட்டுக்கோட்டையிலேருந்து அதனாபட்டினம் குடியுரிமை சட்டை போடுறது தொடர்ச்சியாக வழக்கல் வருது நான் லால்குடி சிறைக்கு மாற்றப்பட்ட பிறகு இவங்கெல்லாம் பிணை பிணை இவங்களுக்கு கிடைச்சிருது அப்போ எனக்கு வருத்தம்லாம் இல்லை ஏன்னா நான் நம்மளை கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது அன்றைக்கி இரவு வந்து ஒரு சாத இன்னொரு கைதி ஒருத்தர் சொன்னார் துவாக்குடி ஸ்டேஷனில் என்னை கைது பண்ணி வச்சுருக்கும்போது துவாக்குடி ஸ்டேஷனுக்கு இன்னொரு உயர் அதிகாரி பேசாரான் சாட்டை துறைமுகன் அப்படிங்கிற பேரில் ஏதாவது புகார் இருக்கா உங்கள் ஸ்டேஷனில் இருந்தால் உடனே அதை எஃப்ஐஆர் மாற்றுங்க சிஎஸ்ஆர் இருந்தால் எஃப்ஐஆர் மாற்றுங்கன்னு சொல்லி தூவாக்குடி ஸ்டேஷனுக்கு வந்துருங்க அப்போ கிட்டத்தட்ட உள்ளே வந்து என்ன இருபத்தெட்டு வழக்கு உங்கள் மேலே போட போகிறாங்களா அப்படின்னாங்க இருபத்தெட்டு வழக்கு போ இருபத்தெட்டு வழக்கு போட போகிறாங்களான்னு சொல்லி இன்னொரு சக கைதி அவர் வேறு ஏதாவது திருட்டு கேஸில் ஏதாவது வந்திருக்காரு அவர் சொல்கிறார் இருபத்தெட்டு வழக்கு போட போகிறதா பேசிக்கிறாங்கண்ணே அவங்க மேலே குண்டாஸ் வைக்க போகிறதா பேசிக்கிறாங்க அப்புறம் போக்ஸ் போக்சுவில் வந்து உங்களை கைது பண்ணுறதா பேசுகிறேன் இப்படி தொடர்ச்சியாக சொல்கிறாங்க அப்போ இது ஒரு உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துக்காக பேசுகிறாங்க காவலர்களும் வந்து வந்து எதாவது தகவல் சொல்லி நாளைக்கு வந்து உங்களை வந்து கஸ்டடி எடுக்கிறாங்க நாளைக்கு மறுநாள் வந்து உங்களை வந்து குண்டாசு பேப்பர் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ உளவியல் ரீதியாக நம்ம ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கிறதுக்காக பண்ணுறாங்க நான் ஒரு கட்டத்தில் வந்து முடிவு பண்ணிட்டேன் நம்மள வந்து இவங்க ஏதோ பழைய கோபத்தை வச்சு இந்த இந்த பர்ட்டிகுலர் வீடியோவுக்கோ கலைஞர் படத்தை காட்டினதுக்கோ இல்லை வந்து செந்தில் பாளேஜை பேசினதுக்கோ இந்த வழக்கு இல்லை அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன் கடந்த மூன்றாண்டு காலமாக நம்ம சாட்டியில் பேசுனது தொடர்ச்சியாக வந்து ராம்தூச்சி மேடையில் பேசுனா அந்த கோபத்தை தீர்த்து கொள்ள முடியாமல் தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உள்ளுக்குள்ளே என்னை தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் சரி சிறைக்கு நம்ம தயார்படுத்திக்குவோம் சிறையை நம்ம எந்தளவுக்கு வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு சக கைதிகள்கிட்ட பேசுகிறது அவங்களுடைய வாழ்க்கை குறித்து அவங்களோட வழக்கல் குறித்து புத்தகம் படிக்கிறது அது மாதிரி எடுத்துக்க ஆரம்பித்தேன் வெயிலுக்காக நான் வந்து இது பண்ணேன் நான் குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான் ரொம்ப இயங்குகிறான் இரவு இது அப்படிங்கிற செய்தி வந்து எனக்கு அப்போ தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி மற்றபடி பெயில் கிடைக்கணும் இல்லை பெயில் கிடச்சி உடனே போகணும் இல்லை இவங்க கூட வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன்னால் இவர் வந்து அதை சொல்லி பெயில் வாங்கிட்டார் அப்படின்னு பரப்புனாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பேர் அவங்க வந்து அறிவாளின்னு பேர் வச்சுருப்பாங்கன்னா இவனுக்குமே அறிவு இல்லைன்னு தெரியும் இவங்க வழக்கு ரீதியாக கூட சட்ட ரீதியாக கூட ஒரு அறிவு இல்லைன்னு தெரில ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இல்லை உடம்புல வந்து ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட சிறையில் இருக்கக்கூடிய சிறை மருத்துவமனையில் சேர்த்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க வழி அதை வச்சு பெயில் தர மாட்டாங்க சிறையுடைய ரூல்ஸ் என்னன்னா உனக்கு எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் சிறையில் மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனையில் சிகிச்சை தவிப்பாங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகலாம் யாருக்கும் பெயில் கொடுக்க மாட்டாங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை சிறையால் எனக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்மளோட அஃபிடேவிட்டு நான் கொடுக்கல என் மனைவி கொடுக்குறா என் கணவருக்கு இந்த மாதிரி நான் என் ஃபோனில் சொல்கிறேன் என் இந்த மாதிரி யூனியன் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமான்னு சொல்லும்போது அவள் கொடுக்குறா யூனியன் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அது அதுக்காக பெயில் கொடுக்கலாம் சொல்லல அதுக்கு சொல்கிறோம் நம்ம பெயில் கொடுக்கும்போது புகழேந்தி மிக தெளிவாக சொல்லியிருக்காரு த கிரேட் இன்ஜஸ்டிஸ் ஹேப்பன் டு சாட்டை துறைமுருகன் அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் சொல்லியிருக்காரு இவ் ஒரு அவதூறு வழக்குக்கு அறுபது நாள்கள் என்பது வந்து மோசம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த அரசரப்பு வழக்கங்கிற பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு அது கூட இந்த அறிவாலய அடிமைகளுக்கு தெரியலங்குறது தான் நம்மளுடைய வேதனையை அவ்வளோதான் அவங்களுடைய வளர்ப்பு அப்படி தான் தொடரப்பட்ட அந்த வழக்குகள் மொத்தம் மூன்று வழக்குகளாக பதியப்பட்டது அதில் முதல் வழக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஆயுதங்களெல்லாம் வச்சு

இப்படி வந்து ஒருத்தர் போயிட்டு ஒரு பொது இடத்துல வந்து இப்படி மிரட்டலாமா அப்படின்னு நான் கூட வந்து அதன் பியூட்டி பார்லரில் போயிட்டு லேடி அடிக்கலாம் பிரியாணி கடையில் போயிட்டு பாக்ஸிங் பண்ணலாம் சின்ன பையனை கூப்பிட்டு போயிட்டு பேனர் கட்ட வச்சு சாகடிக்கலாம் அதை மாதிரி செய்யலாம் ஆனால் மாதிரி வந்து ஒருத்தன் வந்து இங்கே எங்கள் நான் உயிராக நேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுகிற போது ஜனநாயக அவன் புத்தகத்தை கொடுத்து திருத்தனு நினைக்கிறது வந்து இது ஒரு கருத்தியல் கருத்தியல் தான் ஆனால் அவங்க செய்யறதெல்லாம் வந்து செய்யலாம் நம்ம நீங்க சொல்ல வர விஷயங்களை தாண்டி நான் வந்து ஒரு சில உங்களுடைய கைது தொடர்பாக ஒரு சில பேட்டிகள்லாம் எடுக்கும் பொழுது இப்போ ஆதன் வலைவலி மாதிரியான ஒரு இடத்துல கூட வந்து என்ன ஒரு கேள்வி என்கிட்ட கூட முன் வச்சாங்கன்னா நீங்க வந்து துரைமுருகனுடைய கைது காழ்ப்புணர்ச்சின் அடிப்படையில் செய்யப்பட்ட கைதுன்னு சொல்றீங்க அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அதில் அதுல உண்மையே இருக்கும் பட்சத்துலையுமே நேரில் ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு போயிட்டு அவங்களை திருத்தம் முற்படுறது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களும் ஒரு தெருவுக்கு பத்து பேர் இருப்பாங்க அதிமுகவை சேர்ந்தவங்களும் ஒரு தெருவுக்கு பத்து பேர் இருப்பாங்க அப்போ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையா வந்து திருத்தம் முற்படுறாங்க வெறும் கருத்தியெல்லாம் தான் சொல்ல வந்தோம்னு சொன்னா அதை ஏத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா அப்படி கேட்டபொழுது நான் உங்களுக்கு சொன்ன பதில் என்னன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து எப்போதுமே அவர் உணர்ச்சி வாய்ப்பு அவருடைய வார்த்தைகளை அவருடைய உணர்வை அப்படித்தான் அவர் வெளிப்படுத்திருக்கிறார் அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன் ஆனா இந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு கேட்கக்கூடிய நீங்க அவருடைய கைதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்க தான் நான் வைத்த வாதம் ஆனா உங்களுக்கு இப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் சிறைவாசம் இதற்கு பிறகெல்லாம் கொஞ்சமாவது ஒரு ரெக்ரெட் இருக்கா அதாவது நம்ம அப்படி போயிட்டு அவங்களை மீட் பண்ணாம வேற மாதிரி நம்ம எதிர்பார்த்த சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு என்ன சரியான வழி நான் வந்து அதுல உறுதியானிக்கிறேன் முடிவு போனது அந்த பையன் வந்து திமுக கிடையாது கருணாநிதி அவர்களை வந்து மிக மோசமாக பேச முடியாத அளவுக்குறான் இவனுக்கு எல்லாம் ஒரு சாவு வராதா கட்டுமரத்துக்கு வந்து எப்பதான் கதவு அவருக்கு அதன் பிறகு அவன் சமீப காலமாக திமுக ரூபா அப்படிங்கிற கான்செப்ட் உருவான பிறகு அவனுக்கு லாக்டவுன்ல வந்து அவன் கடை சரியா போல போல இருக்கு சரி ரூபாய் கிடைக்குது அப்படிங்கறதான் அந்த வேலையில பண்ணிட்டு வந்திருக்கான் நாம போய் வந்து அவன் வந்து எழுதுறான் அதன் பிறகு நம்ம போறான் அவன் திமுக ஐடி தெரியாது திமுக திமுக ஐடிவிங் சேர்ந்தவரும் திமுக ஐடி மறைமுகமா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஏதோ வந்து இந்த இண்டர்போல் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கு அங்க பண்ற வேலைகளுக்கு ஒரு முழுக்காவது ஒரு பரப்புறதா அவங்களோட வேலை அந்த வேலைய அவங்க பண்ணிட்டு இருந்திருக்கான் நாம போனதுக்கு அப்புறம் தான் அவன் கே என் பார்த்து கட்சியில் இணைகிறான் அது வரைக்கும் அவர் கட்சியில் இல்ல இப்ப ஒரு திமுக உறுப்பினர் நாலு பேருக்கு நன்றின்னு சொல்லி அவரே இப்ப பதிவு போடுறதா சொன்னாங்க அதாவது எங்க நாலு பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் கே என் பொன்னாடி பொருத்தி பொன்னாடி பொருத்தி சேர்றாரு அப்ப அது வரைக்கும் ஒரு திமுக கிடையாது திமுக அல்லாத ஒரு நபருக்கு திமுக ஏன் இவ்வளவு தூரம் என அன்னைக்கு திமுகவுடைய மாவட்ட வழக்கறிஞர் அணி வந்து ஏசி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க ஏசி ஆபீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் நின்னுட்டாங்க நாங்க காவல் ஆய்வாளர் இந்த கேக்கநகர் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியே திருச்சி மா மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு அவங்க போய் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரபரப்ப அந்த வேலைகள் நடந்திருக்கு இதுல என்ன அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா போய் கடைக்கு போனதோ இல்ல கடையில் போய் அவர் போய் அவர்கிட்ட வந்து வருத்தம் தெரிவிச்சு காணொளி வாங்கினதோ இல்லை பிரச்சனை இல்லை சாட்டை துறைமுகம் போனதான் பிரச்சனை அவர் வராம இருந்தா நாங்க கண்டுக்கே கண்டுக்கிட்டு இதை வந்து பிரச்சனையே கிடையாது யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க வீடியோ எடுத்தாங்க யாரோ ஒருத்தர் மேல இது பண்ணாங்க அப்படின்னு போயிருப்போம் அவர் வந்ததுனால தானே நாங்க பிரச்சனையே அப்படின்னு தான் அந்த பர்டிகுலர் நபரே சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னையே வந்து அவங்களுக்கு ஒரு பல நாளாக ஏதாவது ஒரு வகையில் வந்து இவன் சிக்கவான் நம்ம வந்து கைது பண்ணலான்னு காத்திருந்துருக்காங்க அப்போ அதுக்கு ஒரு துருப்புச்சிட்டா இது அமையுது அப்போ இதை பயன்படுத்தி அந்த அதில் என்னன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க காட்டியிருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் நாங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது உள்ளே போனது வந்து அவருடைய அறைக்கு அந்த அறையில் நான் கூட மகிழன் சாட்சியாக இருக்கார் காவல் ஒரு காவலர் கூட வந்தார் ஒரு ஏட்டு கூட வந்தார் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அந்த காணொலியும் என்கிட்ட இருக்குது கூட நிற்கிறது என்னுடைய அலைபேசியில் நான் பத்திரமாக வச்சுருக்கிறேன் அடுத்து நான் வளர்க்கொடுப்பேன்ல அப்போ நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்போது அதுல வந்து அவங்க முன்னாடி நான் எப்படி மிரட்ட முடியும் கொலை கருவிகளை கொண்டு போனதா நீங்க சொன்னீங்க ஒரு காவல் ஆய்வாளர் முன்னாடி நான் கொலை கருவிகளை கொண்டு போயிருந்தா காவல் ஆய்வாளர் நீ அன்னைக்கு அப்பவே கைது பண்ணிருப்பாரு இல்ல அதுதான் நீங்க அனுமதிச்ச காவல் ஆய்வாளர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல இல்ல அந்த கேள்விதான் வருது அப்படின்னா நீங்க கருவி நீங்க அந்த மாதிரியான ஆயுதங்கள் எதையும் எடுத்துட்டு போல நடந்தது இயல்பான நிகழ்வு ஆனா இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனதுக்கு பிறகு எப்படி இது சாதிப்படுது ஏன்னா சமூக வலைதளங்கள்ல அப்ப வந்து தேசிய தலைவரை பற்றி இழிவுபடுத்தி தொடர்ச்சியாக திமுக ஒன்றிய செயலர் வந்து நாலரை மணிக்கு பதிவு போட்டிருக்காரு இருபத்தி நாலு மணி சாட்டை முடக்கப்படணும்னு எஃப்ஐஆர் கொடுத்தது ஏழரை மணிக்கு நாலரை மணிக்கு அவர் பதிவு போடுறாரு அப்படின்னா என்ன திட்டமிட்டு அவங்க அவங்க திட்டமிட்டுட்டாங்க ஒன்றரை மணிக்கு அவங்க வந்து இதுல பேசுறாங்க ட்விட்டர்ல வந்து ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா ட்விட்டர் ஸ்பேஸ்ல அவங்க பேசுறாங்க இந்த மாதிரி வந்து சாட்டை துறைமுன்னு கை செஞ்சு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒன்றரை மணிக்கெல்லாம் நம்ம ஒரு பதினொன்றரை மணிக்கு அந்த வீடியோ ஒளிடுறோம் அதன் பிறகு அவங்க தொடச்சே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாள் முழுக்கவே நம்மளை பற்றி தான் இருந்தாங்க ஒரு நாள் முழுக்க திமுக ஐடி விங்கு ஒட்டு மொத்தமான ஐடி விங்கு இதுக்கு வேலை பார்த்துருக்கு பின்னாடி வந்து உதநிதி ஸ்டாலின் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் உழைச்சோம் திமுக ஆட்சியில் அதுவும் தளபதி ஸ்டாலின் திருச்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தன் வந்து நம்ம மன்னிப்பு கேட்டு அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்க தலைவரை பேசியதற்காக ஒருத்தன் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிடுறாருன்னா அப்போ இவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்ப இவங்க பெரிய ஆட்களா அவங்க கை செய்ய மாட்டீங்கன்னா இனிமேல் நாங்கள் திமுக வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அழுத்தம் திருச்சியுடைய பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் ஓரளவுக்கு தெரியுங்கிறதுனால திருச்சியில் எப்போதுமே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுகவுக்கு அங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு அது திருச்சி சிவாவா இருக்கட்டும் அல்லது கே என் நேரு அவருடைய குடும்பம் சார்ந்த நிறைய அதிகார பீடங்களா இருக்கட்டும் திமுகங்கிறது வந்து திருச்சியுடைய ஒரு ஸ்ட்ராங் திருச்சி வந்து திமுகவுடைய கோட்டையா தான் அவங்க பார்க்குறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே முகங்களால் ஏதாவது த்ரெட் வந்திருக்கா இது வரைக்கும் இல்லை இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த வட்ட செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் ஒன்றிய செயலாளர் நமக்கு நல்ல பழக்கம் நம்ம மேலே பேரன்பு கொடுப்பாங்க உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் என்ன சொன்ன சத்தியமான வார்த்தை கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு தான் தலைவர் பிரபாகரன் தமிழ் இனத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டில் தலைவர் பிரபாகரனுடைய புகைப்படம் இருக்கும் அவர் பேரை நான் சொல்ல முடியாது சொன்னால் அடுத்த நாள் தூக்கிடுவாங்க இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள இருக்காரு அப்படிப்பட்ட நபர்களும் திமுக இருக்காங்க தலைவர் பிரபாகரனே இனத்தின் தலைவன் கருணாநிதி திமுக தான் தலைவர் அப்படின்னு சொன்னாரு அப்படிப்பட்ட நபர்களும் இருக்காங்க அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம கூட பேரன்பு கொண்டு இருக்காங்க ஏன் திருச்சி மாநாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை நமக்கு நிதி கொடுத்துருக்காங்க அன்பு கொண்டு அண்ணன் சீமான் வளரணும் இந்த இயக்கம் வளரணும் கட்சி வளரணும் ஏன்னா அவங்களுக்கு தமிழ் பற்றோடு வந்த நிறைய தமிழர்கள் இன்னும் திமுக இருக்காங்க அவங்க நம்ம நேசிக்கிறாங்க அதில் இது வரைக்கும் எந்த விதமான அழுத்தமும் வந்து கிடையாது நேரில் பார்க்கும்போது பேரன்பு கொண்டு பேசுவாங்க என்ன தலைவரை எங்களை மட்டும் வச்சு செய்கிறீங்க கொஞ்சம் அதிமுகவும் செய்யுங்க கொஞ்சம் பிஜேபி இப்படி தான் பேசுவாங்க கேஷுவலாக ஒரு முறை கூட ஒரு உணவகத்தில் அண்ணன் வெற்றி கும்பிடலாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் முக்கியமான பொறுப்பாளர்கள் திருச்சி திருவன்பூர் பகுதியில் பொறுப்பாளர்கள் திமுக பொறுப்பாளர்கள் வராங்க ஒரு பத்து பேர் கார் வந்து சலசன்னு வந்தாங்க நம்ம நாங்கள் நினச்சோம் இதோ என்னடா கும்பு கும்பலாக வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது கை கொடுத்துட்டு நல்ல சீரியங்கள எங்களை நல்ல வச்சு சீரிய இப்படிதான் சொல்றாங்க அவங்க நம்மளோட சாதாரணமான மாத ஒரு கோபத்தோடையோ வெறுப்போடையோ எதுக்காக இதை கேட்டேன்னா அப்படின்னா அவங்களுடைய ஒரு குறிப்பு இருக்குல்ல

செலுத்தப்பட்டுச்சு அவங்க ரெண்டு பேருமே வந்து உங்களுடைய அரஸ்டை வந்து ரொம்ப கேள்விப்பட்டார் உன்னிப்பா கவனிச்சாங்க நடவடிக்கைகள் ஐடிவிங்க வந்து பேக்கப்பா அவங்க தான் இயங்குறாங்க ஏங்குறாங்க அப்ப இந்த இளைய தலைமுறை அஹ் திமுக இருக்கக்கூடிய இந்த ஆட்களுடைய இது இயக்குறதுனால அப்ப அவங்க வந்து ஒரு மன உளைச்சல் அடைகிறாங்க போது அவங்க தொடர்ச்சி நம்மளோட கைது ஒண்ணு பேசும்போது அவங்கள குளிர்விக்க அந்த திமுக ஐடி விங்க குழுவிக்கு தான் இந்த கைது நடைபெற்றிருக்கு அதுக்கு கைமொழியும் ஸ்டா உதவி ஸ்டாலும் முழுக்க எல்லா வகையிலும் அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஓகே உங்களுடைய முதல் நாள் கைது முதல் நாள் சிறை அனுபவங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் இரவு முழுக்க நீங்க சிறையில இருந்ததுங்கிறது வந்து முசிறி சிறையா ஆமா ஓகே எப்படி இருந்தது அந்த முசிறி சிறை வந்து நாங்க நாலு பேர் இருந்தோம் இரவு ஒன்றரை மணி ஆயிடுச்சாங்களா அழைச்சிட்டு சோ நாலு பேர் சேர்ந்து சேர்ந்ததுனால ஜாலியா போகுது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அழுத்தம் நான் வந்து மனைவி பிள்ளைல நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் அது உள்ள போயிட்டோம் உள்ள போயிட்டாலுமே வந்து மகிழனுக்கு வந்து ஒரு மூன்றரை வயது குழந்தை ஒரு பெண் பிள்ளை அவருக்கு அப்போ தான் திருமணம் ஆயிருக்கு மனைவி கற்பமாக இருக்காங்க சரவுண்ட் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே சாட்டை இருக்கிறனால பொண்ணு மாட்டேன்னு சொல்லி அதனால தான் அவருக்கு அம்மாவுக்கு ரொம்ப அம்மாவுக்கு வயசானது அவங்க அப்பா கிடையாது அப்போ எல்லாருக்கும் ஒரு வகையான பின்னணிகள் இருக்குது அப்போ அதை நினச்சி வருத்தப்பட்டோம் ம விடிகிற வந்து ரொம்ப இயல்பாக விடிஞ்சுது சிறை சாப்பாடை வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அணுகுனாங்க என்னடா இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் நான் வந்து சின்ன வயசுல ரொம்ப என்ன சாப்பாடு கொடுத்தாங்க காலையில் வந்து ஒரு பொங்கல் அப்படிங்கிற பேரில் ஒரு கஞ்சி அப்படிங்கிற பேரில் ஒரு ஒரு உணவு ஒரு ஒரு தொட்டுக்கு வந்து ஒரு துவையல் மாதிரி ஒன்று இருக்கும் துவையல்னால் அது தண்ணியாக இருக்கும் முசிறி வந்து கிளைச்சிறை இல்லை கிளைச்சிறை அது மொத்தமே வந்து இருபத்தி நாலு பேர் தான் அங்கே சிறையில் இருக்க முடியும் இப்போ நாங்கள் இருந்த அறையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் அன்னைக்கு இருந்தாங்க முன்னே இறங்கி மூணு பேர் இருந்தாங்க நாங்கள் போகிறோம் ஏழு பேர் அப்போ அந்த உணவு ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு அப்போ நான் அந்த உணவு வந்து எல்லாேருமே ஒரு மாதிரி அணுகும் போது நானும் சரவணனும் நல்லா சாப்பிட்டோம் நான் நல்லாவே சாப்பிட்டேன் இப்போ மகிலன்ட்ட திருப்பி மாம்பளை எனக்கு கொடுங்க மாம்பழை நான் இப்போ உங்களுக்கு சாப்பிட முடியல எனக்கு கொடுங்க வாங்கி இருப்பேன் ஏன்னா பசி ஒரு பக்கம் இருந்துச்சு இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் சாப்பிட்டேன் அந்த உணவு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு அப்புறம் அப்புறம் ரெண்டு நாள் போக போக அந்த உணவுடைய தன்மை வந்து குறைய இருக்கும் சாப்பாடு இன்டேக் வந்து குறைஞ்சிருச்சு சாப்பிட முடியலை அப்போ அங்கே போய் நான் கற்றுக்கிட்டது அந்த அந்த ரெண்டு நாளுக்கு முசி வச்சிடல ஊருகாங்கிறது அங்கே பெரிய விஷயம் வீட்டில் வந்து நமக்கு இருக்கும் பல வகையான உணவுகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து வெறுப்போம் இன்னும் இப்படி சாம்பார் வச்சுருக்க இப்படி குழம்பு வச்சிருக்கேன் அப்பளம் பொறிக்க மாட்டியா இப்படிலாம் கேள்வி கேட்போம் ஆனால் அங்கே ஒரு ஊருகாங்கிறது ஊர்கா கிடைச்சா ஒரு பெரிய சொர்க்கம் ஊருக்காக இருந்தால் சாப்பாட்டை உருட்டி அப்படியே தள்ளி சாப்பிடலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதான் அப்புறம் லால்குடி சிறைக்கு போடுறதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் உணவு கொஞ்சம் மேம்பட்டதா இருந்துச்சு திருச்சி சிறையில் பரவாயில்ல அதனால உணவு வந்து மோசம்தான் ஓகே முசிறியிலிருந்து மற்றவர் மூன்று பேரும் விடுதலை ஆகிடுறாங்க ஆமாம் செவ்வாய்க்கிழமை கிழமை மாலை அவங்க விடுதலை ஆகிறாங்க செவ்வாய் காலையிலே என்னை வந்து கரூருக்கு கொண்டு போயிடுறாங்க ஓகே அவங்க விடுதலை ஆகும்போது எனக்கு அவங்க எனக்கு தெரியாது தெரியாது உங்களுக்கு தெரியாது ஏன்னா யாருமே அதெல்லாம் அதெல்லாம் தகவல்லாம் சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து ஆனால் வெயில் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு செவ்வாய்க்கிழமை மாலை தான் ஒரு ஆறு மணிக்கு வந்து பெயில் ஆகிடுச்சுட்டாங்க ஆனால் அன்னைக்கு அவங்க விடுதலை ஆகிட்டாங்களா இல்லை மறுநாள் காலைல போகிறாங்களா விஷயம்லாம் தெரியாது மறுநாள் வந்து அப்போ நானே நினச்சிக்கிட்டேன் பெயில் ஆயிடுச்சுங்கும்போது விடுதலை ஆயிருப்பாங்க அப்படின்னு பட் அங்கே வெளியே வெளியே போய் என்ன நடந்துச்சு அப்படிலாம் தெரியாது ஏன்னா புதன்கிழமை இனி வந்து திருவிடை முருகர் கூப்பிட்டு போய்றாங்க திருவிடை முருகர் கூப்பிட்டு போகும்போது அங்கே பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இப்போ நான் இந்த முதல் கைதுக்கோ கரூர் கோர்ட்டு கூட்டு போகும்போதோ நான் வந்து நான் தனியாக போகிறேன் கட்சிக்காரங்க வரலை வேறு யாரும் இனி வந்து பார்க்கலை அந்த மனநிலாம் இல்லை இப்போ நம்ம கட்சியில் நேரடியே இல்லை அப்படிங்கம்போது அந்த மனநிலாம் இல்லை நம்ம யாரையும் தகவல் சொல்லுங்க மணல் இல்லை நன்மாரனை மட்டும் கரூர் வழக்கறிஞர்கள் நன்மாரண்ணா வந்துவிட்டாங்க அதுவும் தாமதமாக வந்தாங்க அப்புறம் வந்து பேசிட்டு பேசுகிற நேரமும் இல்லை நான் நன்ட்டை மட்டும் சொல்லியிருக்கேன் நான் சிமான்டன் சொல்லிடுங்க நான் உறுதியாக இருக்கேன் மனைவி பிள்ளைகிட்ட கொஞ்சம் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் சொல்கிறேன் சிமா அண்ணே மனைவி பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க நான் உறுதியாக இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன் திருவடை மருந்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஈச்சர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காவலர்கள் லால்குடிக்கு வரும்போதே ரெண்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாரும் வராங்க எனக்கு ரொம்ப ஏன் வேறு யாரோ ஒரு பத்து மணி பேர் கூட்டுக்காக வந்திருப்பாங்க உங்களுக்குன்னு நின்று இருக்கேன் எல்லோரும் வர்றாங்க உங்களை அழைச்சிட்டு போக வந்துருக்கோம் நாங்கள் என்ன அழைச்சி போதுக்கு இவ்வளோ வந்திருக்கீங்க தீவிரவாதி மாதிரி ஒரு இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனுக்காக தான் எனக்கு என்னங்க ப்ரொடக்ஷன் சாதாரணமாக நம்ம போகலாமே அப்படின்னா உடனே பயணப்படுறோம் பயணப்படும் போது கும்பகோணத்தில் பார்த்தா வண்டி போய் ஆஃப் பண்ணி போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வண்டி ஆஃப் பண்ணி போட்டேன் என்னன்னு கேட்கும்போது கிட்டத்தாங்க திமுகலேருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி ஏன் அப்படின்னா இல்லை அவங்களுக்கு பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஒன்றரை மணி கழிச்சு நீதிமன்றத்துக்கு பின்வழியாக கூப்பிட்டு போறாங்க இந்த படங்கள் திரைப்படம்லாம் காட்டுவாங்கல்ல என்கவுண்ட் இருக்கா காற்றுக்காம இல்லை ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் தரப்பு ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு பில்டப்பாக இருக்கு ஏதாவது பயம் இருந்துச்சு எக்ஸைட்மெண்ட் தான் இருந்துச்சு என்ன சர ஒரு நாற்பது நம்மளை கூப்பிட்டு போகிறோம் அந்த மாதிரி தான் நான் வந்து அதை அணுகினேன் ரொம்ப ஆனால் காவலர்கள்லாம் எல்லாருமே சாட்டையுடைய ஒரு நாற்பது பேர் இருந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் அது இருக்காங்க வெளிப்படி நம்ம சொல்றாங்க அவங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக அணுகுனாங்க போற வழியில தேநீர் வாங்கி கொடுக்கறது பிஸ்கட்ஸ் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி அதெல்லாம் சாதாரணமா நடத்தி நம்மள கூட்டு போனாங்க டிஎஸ்பியில உயர் அதிகாரிகளுமே ரொம்ப அட்போட நடந்துக்கிட்டாங்க உள்ள கூட்டு ஆனால் அந்த பாதைக்கு இது இருக்கு ப்ரொடக்ஷன் சுத்தி சுற்றி கூட்டு போறது உள்ள போகும்போது பார்த்தா நம்ம கட்சிக்காரங்க ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க அதை அப்புறம் எனக்கு பயங்கரமான மகிழ்ச்சி ஆயிருச்சு வெட்ரா பார்த்துக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற இப்போ ஹிமாயின் என்ன மனித என்ன துருவன் ஆசை தம்பி எல்லாருமே அங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் வளர்க்கறீங்க ஆனந்து எல்லாம் என்ன ஒன்னு அப்போ அவங்கள பார்த்துக்கப்புறம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்புறம் உள்ளே போனோம் அதுக்கப்புறம் திருப்பி பதினஞ்சு நாள் ரிமாண்ட் அப்படின்னாங்க அப்போ நான் உடனே நான் வந்து என்ன ஆப்ளிகேஷன் இருக்குது உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னு கேட்டாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சேன் புத்தகம் படிக்க எனக்கு அனுமதி வேணும் சிறையில் அது மட்டும் என்னைக்கு வேணும் பிள்ளை நீங்கள் வந்து கடிதமாக எழுதி கொடுங்க ஒரு பெட்டிஷனாக கொடுங்க அப்படின்னா அதை எழுதி கொடுத்தோம் அப்போ உடனே சரி அதுக்கப்புறம் அது வந்து

இன்னொன்னு என்னன்னா இந்த மூன்றாவது வழக்கு இந்த திருவுடையூர் மருத்துவர் வழக்கை பொறுத்த மட்டும் ஒரு போக்சோ ஆக்சுவலி வீடியோல நீங்க போக்சோக்கு ஆதரவாக பேசியிருப்பீங்க ஆனா போக்சோ போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி போக்சோ போட்டு அவரை சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த ஒரு செயல்பாடு இருக்குன்னு இந்த இரண்டு செய்திகளும் உங்களுக்கு சிறைக்குளர் வந்துதா அதை எப்படி நீங்க நான் வந்து நீதிமன்றத்தை நீதிபதி நீதிபதிகள மதிக்கிறேன் ஆனா எனக்கு என்ன இதுல பெரிய வருத்தம் என்னன்னா இந்த ஐம்பத்தேழு நாட்களில் ஐம்பத்தி ஆறாவது நாள் வரைக்கும் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத எந்த வழக்கறிஞரும் எந்த நீதிபதியும் பார்க்கலை அது பெ ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஒரு பெரும் வருத்தத்தையும் எனக்கு கொடுத்துச்சு நம்ம ஒரு காணொலியில் வெறும் எட்டு நொடிகளை மட்டும்தான் தான் த சித்த கத்த கத்திரிச்சு அதை பரப்புகிறாங்க அதில் ஒரு புகைப்படம் ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் சங்கனில் வந்துட்டு போகிறது ஆனால் ஒட்டுமொத்த காணொலி பார்த்து மரண நிமிடத்தில் முழுக்க முழுக்க சிறுவர்கள் திருமணம் செய்யக்கூடாது பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் வந்து காதலித்து திருமணம் செய்யக்கூடாது பதினெட்டு வயதுக்கு முன்னே உள்ள கீழே உள்ளவங்க வந்து காதலிக்கிறதே வந்து காதலிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருக்கேன் அதை காதலிக்கிறதுனா காதலிங்க அதை வந்து அந்த காதல் வந்து வெற்றி அடையணும்னா நீங்கள் வந்து ஒரு பக்குவப்பட்ட காதலாக வரணும் இருபத்திரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசில் காதலிக்கிறதான் பக்குவப்பட்ட காதலாக இருக்கும் அது திருமணத்தை நோக்கி அந்த காதல் போகும் நீங்கள் பதினாலு வயசு பதினேழு வயசு காதலிக்கிற காதல் வந்து திருமணமே இல்லாமல் அது போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போக்சோ சட்டத்தை முழுமையாக ஆதரித்து பேசப்பட்ட ஒரு காணொலியில் சமூக நோக்கத்தோடு பேசிய காணொலியை யாருமே பார்க்காம வந்து கலைஞரையும் வந்து ஒரு நபரோடு இணைச்சி பேசிட்டார் இணைச்சு பேசிட்டார் அப்படின்னு அந்த வார்த்தையை கூட நான் பதிவு செய்யலை கலைஞருங்கிற வார்த்தையும் இல்லை அந்த அந்த பெண்ணுடைய பேரையும் நம்ம சொல்லலை அதில் வந்து ஒரு கா ஒரு நகைச்சுவை போல தான் அது வந்து கடந்து போகுது இந்த ஃபோட்டோ மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அங்கே வைக்கிற நினச்ச ஃபோட்டோ வேறு அது வேறு அது வந்து திருட்டிட்டு அது சொல்ல முடியாது இப்போது அதனால் வைக்க வச்சு நினச்ச ஃபோட்டோ வேறு அது காமெடியாக தான் நம்ம அதை அணுகணும் ஆனால் இவங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணாங்க அந்த காணொலியை பார்க்காம எனக்கு வந்து குண்டாஸ் போட போகிறாங்க போக்ஸோ சட்டத்தில் போட போகிறாங்க எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு என்னடா இது வந்து அப்போ நீதிமன்றமும் நீ வழக்கறிஞர்களும் எப்படி நம்மள அரசு வழக்கறிஞர் வந்து திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல செயல்படுறார் அந்த வெயில் கிடைக்கு வெயில் கிடைக்கும்போது வெயிலுக்கு வந்து தஞ்சாவூரில் வந்து எல்லாம் தயாரான பிறகு அவர் வந்து ஒரு மனுவை போட்டு இவர் வந்து சிறு சிறார்களை வந்து தவறாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெட்டிஷன் போட்டுருக்காரு அந்த பெட்டிஷனை வந்து பார்த்துட்டு அந்த காணொலியை கொண்டு வாங்கன்னு கூட அந்த நீதிபதி கேட்கல அப்படிங்கிற செய்தி வந்து பெரிய ஒரு வருத்தம் இப்போ புகழேந்தி அவர்கள் தான் வந்து முழுமையாக காணொலியை பார்த்துருக்காரு பார்த்ததுக்கப்புறம் தான் இதில் ஒன்றுமே இல்லையே இதை வச்சா நீங்கள் இது பண்ணீங்க இதில் என்ன இருக்குது சரியாக தானே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு அப்போ நீங்கள் முழுமையாக அப்போ நினச்சேன் அப்போ இது மாதிரி எத்தனை எத்தனை குற்றவாளிகள் வந்து குற்றமே செய்யாமல் வந்து சிறைப்படுத்தப்பட்டிருப்பாங்க தண்டனை உள்ளாயிருப்பாங்க இது ஒரு சாதாரண வழக்கிலேயே ஐம்பத்தி நாலு நாள் எண்பத்தி ஏழு நாள் இழுக்க முடியுதுன்னா இவ்வளோ தமிழ்நாடு முழுக்க எத்தனை வழக்குகள் இருக்குது இப்போ குற்றம் செய்யாதவர்களுக்கு வந்து நீதிபதிகள் வந்து தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான செய்திகள் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அதுதான் எனக்கு பெரிய ஒரு வருத்தம் கொடுத்துது மற்றபடி குண்டாஸ் போட்டால் கூட நான் அதை கடந்து போ கடந்து போகிறக்கான இல்லை அதை வந்து எதிர்கொள்ள நான் தயாராகிட்டேன் ஒரு முப்பத்தஞ்சு நாள் வரைக்குமே எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது என்னடா சின்ன வழக்குக்கு நம்மளை வந்து பன்ட்டான்களை வெளியே போய் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மன அர்த்தம் இருந்தது உள்ளுக்குள்ள வந்து அப்புறம் காவலர்லாம் வந்து பேசும்போது ஒருத்தரும் ஒரு தகவலை சொல்லுவாங்கல்ல திமுக தரப்பில் சொல்லிவிட போ சொல்லிவிடுவாங்க காவல்துறை தரப்பில் சொல்லுவாங்க அப்போது வந்து அவங்க ஒரு 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 வார்த்தையை சொன்னாங்க ஒரு நான் ஒரு முப்பத்தஞ்சாவது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னாங்கன்னா ஒரு காவலர் அவர் அவர் அப்போ அன்றைக்கி தான் வராரு இவன் சாட்டை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு என்ன பெயில் என்னாச்சு அப்படின்னா ஐயா அந்த மாதிரி இது அடுத்த வாரத்தில் வந்துடும் சொல்கிறாங்க இந்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு என்னங்கய்யா இல்லை திமுக தரப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னா என்ன கோரிக்கை சே உடனே நான் கோரிக்கணும் நான் வந்து டக்குன்னு நம்ம எப்போவுமே டக்குன்னு துடுக்கா பேசம்ல என் சேனல் எதுவும் இழுத்து முடணுமா அப்படின்னா இல்லை அது சொன்னால் தான் பரவாயில்லையே அப்படின்னா அது சொன்னால் பரவாயில்லையா கொஜ்யா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணையக்கூடாது திமுகவை எதிர்த்து பேசக்கூடாது இந்த ரெண்டுக்கும் ஒத்துக்கிட்டு உங்கள் மனைவி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு உள்ளேருந்து கொடுக்க முடியாது உங்கள் மனைவி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு பெயில் கொடுக்க தயாராக இருக்காங்க இந்த ரெண்டு கோரி இந்த ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்கன்னாங்க அப்பவும் கூட திமுகவில் சேரணும்னு சொல்லலை ஏன்னா நம்மள அவனை வச்சுக்க முடியாதுன்னு தெரியுது திமுகவில் வாங்கணும்னு கூப்பிடல நாம் தமிழர் கட்சியில் இணையக்கூடாது திமுகவை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னாங்க அப்படியா சரிங்க வேறு என்னங்க சொன்னாங்க இல்லைன்னா உங்கள் மனைவி போய்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து ஒரு மனு கொடுக்கணும் இந்த மாதிரி கணவனை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தா விடுதலை செய்கிறாங்கண்ணா அப்படின்னாங்க அப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் நான் சொன்னேன் ஐயா ஐம்பது நாள் இல்லை ஐநூறு நாள் ஆனாலும் நான் நாம் தமிழகத்தை ஆதரித்து தான் பேசுவேன் திமுகவை எதிர்த்து தான் பேசுவேன் நான் அந்த அரசியலுக்கு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் இனத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் ஈழத்து மக்களுக்கு செஞ்ச துரோபத்து தான் நான் அரசியலுக்கே வந்தேன் இல்லைனா திமுக குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள் தாத்தா திமுகவுடைய பொறுப்பாளர் எங்கள் மாமா இன்றைக்கும் திமுகவுக்கு தான் இருக்காங்க சொந்தக்காரலாம் அதெல்லாம் விட்டுட்டு திமுகவை இந்த காலத்துலேருந்து வீழ்த்தணும் அரசியல் களத்தில் அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் நாங்கள் வந்து அரசியலுக்கே வந்தேன் சீமான் மூலமாக அதனால் இதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் நீங்கள் எதாவது சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன் எப்பவுமே காவலர்கிட்ட வணக்கம் வச்சுட்டு நாங்கள் சாதாரண பிரிவர் நான் பாட்டில் எழுந்திரிச்சி ஜெய் என்னுடைய சிறை பிளாக் போயிட்டேன் அவரும் ஒரு மாதிரி கோபப்பட்டு போயிட்டார் அப்புறம் மறுநாள் வந்து சொன்னார் உண்மையிலே உங்களுடைய உறுதிப்பாடு வந்து எனக்கு ரொம்ப எதா இருக்குது ஒரு உணர்வு ஒரு உணர்வோடு நீங்கள் இருக்கீங்க மனை மணிக்கணும்னு அந்த உங்கள்கிட்ட சொல்லிக்கூடாது அப்படின்னா இல்லைங்க நானும் வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து எத்தனை ஆண்டுகள் உள்ளே இருந்தாலும் வந்து நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் திமுக போய் சேரதுக்கு வந்து நான் வந்து உள்ளேயே ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவேன் உள்ளேயே நான் வந்து மரணிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அது அப்படியே முடிஞ்சிச்சு அளவுக்கு வந்து அவங்க ஒரு வேலைகளை உள் வெளியே வந்து ப உளவியல் ரீதியாக பண்ணுறது அப்புறம் என் மனைவி தரப்பில் வந்து கேட்பாங்கல்ல ஒரு நமக்கு யாரும் தெரிஞ்ச நபர்கள் இருக்குமோ எல்லாத்தையும் பெயிலுக்கு மூவ் பண்ண முடியுமா ஒரு பக்கம் லீகலாக நாம்தி வந்து பண்ணால் கூட நம்ம வந்து இப்போ அந்த தரப்பு இப்போ நம்ம ஏதாவது அரசியல் பொறுப்பாளர் இருக்கும்போது கேட்கும்போது சாட்டை துறைமுருகனா அவருக்கெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷனுக்காக போகல ஏதோ ஒரு வகையில் நம்ம சொந்தக்காரங்க நம்ம நண்பர்கள் என்னாச்சு அந்த வழக்கு என்னாச்சு ஏன் திமுக ப்ரெஷர் போடுது அப்படின்னு கேட்கும்போது கூட அவங்க தரப்பில் வந்து சொல்லப்பட்டது என்னன்னா அவர் வந்து வெளியே வந்து பேசாமல் இருப்பாரா வெளியே வந்து எங்களை திமுக பேசாமல் இருப்பாரா அந்த உறுதிப்பாட கொடுக்க முடியுமா கொடுத்தா அவ்வளோதான் செய்ய சொல்கிறோம் அவர்லாம் வந்து வந்தாலும் பேசுவாருங்க அப்படின்னு திமுக கரெச்சு வந்தாலும் பேசுவார் திமுக தான் பேசுவார் அப்புறம் எப்படி நீங்கள் அவருக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க அதுதான் இப்போது நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த திணைக்காக நீங்கள் வந்து ஆஜர்படுத்தப்பட்டது அந்த தொடரங்களில் வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஒரு அப்டேட் கொடுப்போம் ஒரு வீடியோ போட்டதோ இல்லை வழக்கறிஞர் நன்மாரன் ராஜு ஓஃபஸு மணி செந்தில் இவங்க கூட எல்லாம் பேசி காணொலிகள்லாம் போட்டோம் இது வந்து அது போடும்போதெல்லாம் எனக்குள்ளார ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு அப்டேட்டாக கொடுக்குறோம் அஃப்கோர்ஸ் என

ஒரு அமைதியா போயிட்டு இருக்கு ஒரு ஜர்னி அப்கோர்ஸ் நீங்க பேசக்கூடிய வீடியோக்கள் அவங்களுக்கு அப்பப்போ ஒரு பதட்டத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கலாம் இருந்தும் இப்படி ஒரு கைது ஒரு ஐம்பது நாட்களுக்கு மேல சிறை அவங்களோட ஃபேமிலிக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு சீமான் மாதிரி ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ஒரு மூன்றாவது பெரிய கட்சியினுடைய தலைவர் அறிக்கை கொடுக்குறாரு வழக்கறிஞர் அணி முழு வீச்சில் இறங்கி செயல்பட்டும் ட்விட்டர்ல ட்ரெண்டிங் இவ்வளோ விஷயம் நடந்தும் அந்த விடுதலை சாத்தியப்படலைங்கிற பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி வந்து பேசுனீங்களா அதை பற்றி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும் இல்லை வந்தாங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது சின்ன வயசுலேருந்து அரசியல் பின்னணி வந்தாலும் கூட இந்த க கை ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாளில் வந்துடுவான் வந்துடுவாங்க அப்படிங்கிற தான் வந்திருக்காங்க தொடர்ச்ச தள்ளி தள்ளி போகும்போது உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க உளவியல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டு அவன் பையன் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எந்திரிச்சு போய் பக்கத்து அறையில் அவங்க வீட்டில் பக்கத்துறையில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க பக்கத்து பக்கத்தரையில் போய்ட்டு கத்திட்டு அப்பா அப்பான்னால் சொல்ல வராது அப்பா இப்போ தான் அப்பாங்கிற வார்த்தையை சொல்கிறான் பக்கத்தில் போய்ட்டு அழுதுகிட்டே இருப்பான் உட்காந்து க கத்துறது அழுது அப்போ அதெல்லாம் பார்த்து ரொம்ப இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னால் அந்த அதுதான் அவளுக்கு உழவு இல்லையா பிள்ளைகள வந்து க இது பண்ண முடியலை இப்போ மூத்த பையன்ட்டு வந்து கொடைக்கானல் போயிருக்குன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி சிறையில் காவல் காவல் நிலையத்திலேருந்து அதான் சொன்னேன் உள்ளேருந்து பேசக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போதும் உள்ளேர்ந்து ஒரு அலைபேசி ஒரு வாரம் ஒரு முறை உண்டு தீக்கிழமை பேசலாம் அஞ்சு நிமிஷம் அப்பவும் அப்பா கொடைக்கானல் இருக்கேன் வந்துடுவேன் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அவன் வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டான்னா ரொம்ப மனசு உடஞ்சிருக்கான் இது எல்லாம் நான் இது எங்கேயுமே பதிவு பண்ணலை வெளியே வந்ததுக்கப்புறம் மூத்த பையன் அகவன் சொன்னால் என்னடா நான் உள்ள என்னடா அந்த கொடைக்கானல் போயிருந்தேன்டா நீ என்னடா நினச்சேன் அப்படின்னே நீ எங்களை விட்டு போயிட்டேன்னு நினச்சேன் இனிமேல் எங்ககிட்ட நீ வரவே மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான் ஏன்டா அப்படின்னு நினச்சேன் ஆமாம் நீ தான் நீங்கள் என்கிட்ட பேசலை இது பண்ணல நீ வர மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டான் எனக்குன்னா என்னடா இப்போ அதாவது இது வரைக்கும் அவனுமே மனைவிட்டை ஷேர் பண்ணல தனிமையில் வந்து நான் காரில் ஒரு போயிட்டு இருக்கும்போது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்கும்போது அவன் சொல்கிறான் அப்பா வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டாரு நம்மளை போல இருக்கு அப்பாவுக்கு அப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகணுன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்போ ரெண்டு அந்த பிள்ளைகள் தான் ரொம்ப தவங்கிட்டாங்க இவன் ஸ்ட்ராங்காக இருந்தா ஆனால் சோசியல் மீடியாவில் வந்து அவருக்கு வந்து குண்டாஸ் போட போகிறாங்க போக்கு போட போகிறாங்க உள்ளே வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இவங்க ஒரு பக்கம் கிளப்பாங்க சோத்தில் வந்து விஷம் வச்சுருவாங்க வந்து ஆண்மை குறைவு மருந்து போடுவாங்க அப்படின்னு நிறைய ஒவ்வொருத்தரும் இந்த ரகசிய ஓற்றன் வேற வந்து யாரும் தெரியல அவன் உட்காந்து உட்காந்து பிபி பிபிஏத்தி எடுத்துருக்காப்புல இப்போ எல்லாரும் வந்து பண்ணும்போது அவள் பார்க்க என்ன நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நான் படிக்க மாட்டேன் ஆனால் சாட்டையில் வர எல்லா கமெண்ட்ஸும் அவன் படிப்பான் படிச்சுட்டு வந்து எதிர்மறையாக வருது நம்ம மாற்றிக்கோ திருத்திக்கோன்னு சொல்லுவாங்க அப்போ அதெல்லாம் வந்து உளவியலேயே ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கு அது வெளியே வந்த பிறப்பு இந்த கடந்த ஒரு ரெண்டு வாரமாக பேசும்போது தான் தெரிய வந்துச்சு மனைவியை விட பிள்ளைகள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அதாவது உளவி சின்ன சின்ன பசங்க தானே சொல்ல முடியாமல் ஏங்கி தவிச்சிருக்கான் இப்போ ஒரு நாள் நம்ம பேசாமல் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு ஒரு வெறுப்பு வரும் நமக்கு ஏதாவது வீடியோ காலையாக பேசி நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் இல்லை கோயம்புத்தூர் போய்ருக்கோன்னு சொல்லிடுவோம் ஆனால் ஒரு அறுபது நாள் தொடச்சாலும் முதல் இருபது நாள் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஃபோன் பேசலை உள்ள நான் அவங்க எப்படி இருக்காங்க எதுவும் தெரியாது இருபதாவது நாள் தான் எனக்கு அலைபேசி பேசவே அனுமதி எனக்கு கிடைக்கிது எழுதி கொடுத்து ரெக்வஸ்ட் போட்டு வருது அப்போ நான் பேசும்போது என் மனைவி இருந்த உறுதித்தன்மை வந்து என்னை உண்மையிலே மெய்சலுக்கு வச்சிச்சு நான் உடஞ்சிட்டேன் அந்த இருபதாவது நாளில் அவருடைய குரலை கேட்கும்போது எனக்கு நான் உடஞ்சிட்டேன் இப்போ பே பின்னாடி வந்து இப்போ பையன் நிற்கிறான் போது உட குறை எனக்கு குரல் உடையுது அவள் வந்து எதுக்கு நீ வந்து இன்னும் கொலை செஞ்சுட்டு போயிருக்கியா கொள்ளடிச்சு போயிருக்கியா திருடிட்டு போயிருக்கியா அதெல்லாம் வெளியே வந்து உனக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அவ்வளோ பேர் உன்ன கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க க கலங்காத உறுதியாரி எப்படி நான் ஐயா வந்து உன்னை எடுத்துடுவாரு அப்படின்னு சீமான ஐயா சிமானன் ஐயா வந்து உன்னை எடுத்துடுன்னு சொல்லியிருக்காரு நீ உறுதியார் அப்படின்னு சீமான்கிட்ட பேசினியா ஏன்னா நமக்கும் கட்சிக்கும் ஒரு சின்ன இது இருக்குது அப்படிம்போது சீமானன் அது வரைக்கும் நான் பேச கிடையாது அப்போ அவனை கேட்டேன் சீமானன் நீ பேசினேனா சீமானன் என்கிட்ட பேசினார் நம்பிக்கையோடு இருக்க சொல்லியிருக்காரு அதெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க கட்சி முழுமையாக உனக்காக இருக்கு ஒட்டுமொத்த கட்சி உனக்காக போராடுது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வந்து எனக்கு சரி பரவாயில்லை நம்ம கட்சியில் இல்லைன்னாலும் ஒட்டுமொத்த கட்சி நமக்காக நிற்கிது கட்சிக்காரங்க வந்து நிற்கிறாங்க அண்ணன் நிற்கி இறங்கிட்டாரு அப்படிங்கும்போது எனக்கு சரி இனிமேல் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு பல விமர்சனங்கள் பல பேர் முன்வைத்ததும் சரி என்னன்னா ஒரு கூட சில அதாவது நாம் தமிழர் கட்சியின் மேல் ஒரு விமர்சனத்தை வைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்ச ஒரு விஷயமா கூட எடுத்துக்கலாம் சாட்டை முருகன் கட்சியிலேயே இல்லை அவருடைய கைதுக்கு அவர் வந்து ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டுக்காக நாலு பேரோட சேர்ந்து கைது செய்யப்பட்டாரு ஆனா அந்த வழக்குல அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருச்சு ஆனா அதுக்கு பிறகு அவர் மேல் போடப்பட்ட இரண்டு வழக்குகள் தனிப்பட்ட வழக்குகள் ஏன் இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி இவ்வளோ முன்னெடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலர் முன் வச்சாங்க ரிவர்ஸா நாம் தமிழர் கட்சி என்ன சொன்னச்சு அப்படின்னா அவர் கட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் சட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சிக்கோடு இருக்கக்கூடிய அந்த உறவுங்கிறது அஹ் அருந்து போகவே போகாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துலேருந்து எதிர்த்தரப்பு பதில்கள் சொன்னது இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு இருக்கும் உலகம் முழுக்க இன்னும் சொல்லப்போனா யூகேலாம் வந்து பதாகைகள் ஏந்தி போராடினாங்க எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ஐநாலேயே போயிட்டு நாங்க இது சம்மந்தமாக செயற்பாட்டாளர்கள்கிட்ட பேச போகிறோம் துரைமுருகன் ரிலீஸ் இல்லை அப்படின்னா நாங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய சட்ட போராட்டமாவே உலக அரங்கில முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறோம் அளவுக்கு எடுத்து முன்னெடுப்புகள் செய்தாங்க இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ அன்பு நம்ம மேலே வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கைது இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த கைது வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம மேலே யார் அனுபவிச்சிருக்காங்க யார் விருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ள வாய்ப்புடுச்சு நிறைய துரோகங்கள் நிறைய சில விஷயங்களை முழுமையா நான் இந்த கைது மூலமாக இந்த ஐம்பத்தி ஏழு நாட்களில் கற்றுக்கொண்டேன் அன் சீமானுக்கு வந்து நான் சாகிற வரைக்கும் நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதையெல்லாம் தாண்டி ஈழத்தமிழர்கள் இவ்வளவு ஒரு பேரன்பு கொண்டு நம்மளை நேசிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் செய்யலை தலைவர் பிர பிரபாகரன் அவர்களை வந்து நம்ம நேசிக்கிறோம் அந்த ஈழ அரசியலை ஆதரிக்கிறோம் அதை சீமான் காட்டிய வழியில் நம்ம பயணப்படுறோம் அவ்வளோதான் அதை தாண்டி நம்ம ஈழத்தமிழர்களுக்காக இங்கே நம்ம போகிற பெருசாக நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் தனிப்பட்ட முறை நம்ம அவங்களுக்காக வந்து கோடி கோடியாக சம்பாதிச்சு கொட்டி கொடுத்துருவோம் செய்யலை இல்லை ஈழ போர் நடக்கும்போது நம்ம எதுவும் பண்ணிடலாம் சின்ன பையன்தான் ஆனால் அவங்க நம்ம மேலே காட்டுற அன்பு வந்து ஒரு அளவிட முடியாத அன்பு எவ்வளவு அழைப்புகள் வந்து நாங்கள் இல்லை அதை நான் அலைபேசி அணைச்சிட்டு போன பிறகு கூட அவ்வளோ பேர் வந்து வாட்ஸ்அப்பில் செய்தியை போட்டு வந்திருக்காங்க கம்பெனி வந்துடுவேன் நான் ஒன்று நினச்சி கஷ்டப்படுறேன் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாருமே எல்லா எந்தெந்த வகையில் தரப்பில் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ கேட்டிருக்காங்க அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் நான் முடிவெடுத்தேன் இவ் இந்த இவ்வளோ பேர் நேசிக்கிறதுக்கு கட்டேசி வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது இந்த தமிழ் தேசியத்திற்காகவும் இந்த தமிழ் தேசிய தூக்கி படிக்கிற அண்ணன் சீமானுக்கும் ஈழத்தமிழுக்கும் உண்மையாக இருந்து செத்து போயிடணும் நம்ம வந்து ஒரு எந்த எல்கைக்கும் நம்ம வந்து பதவியோ பணமோ இல்லை எதுவுமே இல்லை அடையலைனா கூட இதுக்கு நேர்மையும் உண்மையுமே இருக்கணும் தான் நான் இன் மனதளவில் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் மேலே செய்கிற சத்தியமாக இருக்க முடியும் அண்ணன் நாம தமிழகத்தில் இல்லாத ஒருத்தனுக்கு வந்து ஏன் நாம தம்பிச்சி நிற்கிது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த கட்சியில் இணைஞ்சேனான் அடுத்தறிவம் வாரியர் அப்படிங்கிற கூட்டத்தில் கட்டேசி ஆள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பா ஒம்போதில் நடக்கிற அந்த கூட்டத்தில் கட்டேசி ஆள் அன்னைக்கு கடைசி ஆளாக இருந்து இன்றைக்கி வந்து மாநில பேச்சாளராக மாநில இளைஞர் பாச செயலராக மாறி இன்றைக்கி ஒரு சாட்டை அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைச்சுன்னா இது அத்தனையும் இந்த முகம் பேசுத்த முல்லா ராஜ் ராஜவேல் நாகராஜன் வந்து பேட்டி இந்த முக அடையாளம் கொடுத்தது வந்து அண்ணன் சீமான் தான் இப்போ அவர் கொடுத்த முகத்தை வச்சு தான் நான் வந்து நான் அறிமுகம் செய்கிறேன் நான் நான் அவர் வளர்த்த பிள்ளை கட்சியில் இருக்கேன் இல்லைங்கன்னு நான் அவரோட தம்பி அவர் என்னுடைய அண்ணன் குடும்பமாக நம்ம நாங்கள் நினைச்சப்போ அவர் தான் என்னோட திருமணத்தை நடத்தி வச்சார் அவர் தான் பொண்ணு பார்த்தார் எல்லாம் என் பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைக்கு அவர் தான் பேர் வச்சார் அவர் தான் நாளைக்கு பெரியப்பா இது நாங்கள் குடும்பமாக நினைஞ்சிருக்கோம் அப்போ ஏன் அவர் கட்சியை தாண்டி நான் வந்து இது முதல் முறை நீக்கப்பட்ட போதும் நீக்கப்பட்ட பிறகு அவராக அண்ணன் ஹிமாயன் மூலமாக அழைச்சி தம்பி வர சொல் அப்படின்னாரு ரெண்டாவது முறை இந்த முறை நான் நீக்கப்பட்ட பிறகும் வந்து எனக்கு தெரியும் அண்ணன் ஏதோ ஒரு சின்ன கோபம் இல்லை வந்து யாரோ தவறாக கூட அண்ணன் போய் சொல்லியிருக்கலாம் அந்த நான் வந்து அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சே செய்திகளை நான் பகிர்ந்துட்டேன் வெளியே அதுக்கு மாநாடு மாநாடு கொடுத்தது அது ஒரு ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து ஹர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இனி நம்ம திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அண்ணனை போய் நான் இப்போ பார்க்க போகிறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும்ல நான் வந்து சீமானுடைய தம்பி அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நான் வந்து சீமானனுக்கு நேர்மையும் உண்மையுமாக இருக்கிறதான் ஏன் என்னை வந்து அண்ணன் வந்து வெளியெடுத்தார் ஏன் வெளியெடுக்க இவ்வளோ முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறத இனிவரும் நாட்களில் நான் நாம் தம்ம கட்சிக்கும் நான் சீமானுக்கும் நான் பண்ண போகிற வேலைகளை நான் செய்ய போகிற வேலைகளில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நிறைய கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி ஏன் இவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளவு வந்து சாட்டை துறைமுறைக்கு ட்ரெண்ட் பண்ணுறீங்கலாம் சில பேர் சொன்னதாக கேள்ப்பாங்க அந்த என்னை நேசிக்காதவர்களை இனி நேசிக்க வைக்கணும் அவங்கள நேசிக்காதான் என்னுடைய ஒரே டார்கெட்டு ஓகே இந்த இந்த நேசிப்பு இந்த அன்பு இந்த மாதிரி உலகத் தமிழர்கள்கிட்ட இருந்து கிடச்ச ஆதரவை தாண்டி இன்னொரு பக்கம் விமர்சனமும் இருந்தது விமர்சனம் என்ன இருந்ததுன்னா துரைமுருகன் வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கான உரிமைகள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த இவ்வளவு கோபமா இவ்வளவு வன்மத்தோடு ஒரு அரசோ அல்லது ஒரு கட்சியோ நடவடிக்கை எடுக்குதுன்னா அதற்கேற்றவாறு அவர் நிறைய பேசியிருக்காரு ஒரு உதாரணத்துக்கு அந்த மூன்றாம் புலிகேசியா ஏதோ ஒரு ஒரு வீடியோ ஒன்று அந்த திருட்டு ரயில் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் டோட்டல் டேமேஜ்ங்கிற மாதிரி நீங்க நிறைய இல்ல அதாவது நான் நான் என்ன கேக்குறேன்னா பியாண்ட் நான் சொல்ல வர உங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயங்கள் எல்லாத்தையும் தாண்டி விமர்சன பார்வையிலிருந்து அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இவ்ளோ விமர்சனம் பண்ணவரு அதுக்காக இந்த அம்பத்தி ஏழு நாள் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அவங்க செய்ய தானே செய்வாங்க இவ்வளவு செஞ்சாருல்ல அவரு அவருடைய விமர்சனத்துல இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கோடு போட்டிருக்கலாமே அப்படின்னு பதில் என்ன உங்களுடைய பதிலான கருத்து சுதந்தரம் அப்புறம் என்ன எழுத்து சுதந்திரம் அப்புறம் என்ன பேச்சு வந்துரும் நீங்க வந்து ஆனந்த் டெல் டூ கைது பண்ணத கண்டுக்கிறீங்க கவுர் லிங்கை சுட்டு கொண்டத நீங்க கண்டுக்கிறீங்க பாரஜந்தா கட்சிக்காரன் வந்து விவசாயிகளை வந்து அடித்து கொள்வதும் யாவரையும் எடுத்து பேசுறவனும் எல்லாம் நீங்க வந்து கருத்து சுதந்திரம் எழுத்து சுந்தரம் பேச்சு சுரம் சொல்றீங்க அப்ப எந்த எல்கைக்கும் போறது தானே கருத்து சுந்தரம் பேச்சு வந்துரும் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் சோ அவர்களுடைய துக்குள விழாவில் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி கலந்துக்கிறாரு சோ வந்து த அடி அடிப்படையிலே வந்து முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரானவர் தமிழ் இனத்துக்கு எதிரானவர் அவர் வந்து முழுக்க முழுக்க சித்தாந்தமே ஆரிய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை கொண்ட ஒருவர் முழுக்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ் அரசியலை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தருடைய நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறீங்க சார்லி சாப்ளின் வந்து பீக்கில் இருக்கார் அதே நேரத்தில் ஹிட்லர் இருக்கார் ஹிட்லரை வந்து சார்லி சாப்ளின் வந்து அப்படியே உருவமாக கொண்டு சார்லி சாப்ளின் நடிக்கிறார் ஹிட்லர் ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கலையே அப்போ ஹிட்லரை விட நீங்கள் கொடுங்கொன்மையானவர்கள்ல நான் கேட்குறது உங்கள் குடும்பத்தை நான் பேசிட்டேன் எலிகேசி புலிகேசின்றீங்க நீங்கள் அண்ணன் சீமானவர்களை ஆமக்கரி ஏகே செவன்டி ஃபைவ் ஏகே செவன்டி ஃபோர் என்னென்ன பேசுகிறீங்க நீங்கள் இது அது அது அந்த ஆமக்கரின்னு ஒன்றைக்கு ஒன்று இருக்குன்னு உனக்கு தெரியாது நீ சாப்பிட்டதும் இல்லை உனக்கு ஈழம்னா ஈழத்துக்கு ஸ்பெல்லிங் கூட உனக்கு தெரியாது அப்போ நீ வந்து ஈழத்துக்கு போனது ஆமக்கரின்னு ஒன்று இருக்குது அங்கே சாதாரணமான உணவு அது இங்கே வந்து நம்ம வந்து கடலில் நம்ம மீன் சாப்பிட்ற மாதிரி நண்டு சாப்பிட்ற மாதிரி ஈழத்தம் சாப்பிட்டுருக்காங்க அவன் பல முறை ஈழத்தமிழர்களே ஒரு முறையும் நாங்கள் சாதாரணமாக சாப்பிட்றாண்டா தெரியலனா வாங்கடா வீட்டுக்கு வாங்கடா செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் சீமானை வந்து பேசுகிற போதெல்லாம் ஆமக்கரி சீமான் ஏகே செவன்டி ஃபோர் சீமான் அரிசி கப்பல் சீமான்னு சொல்லி திமுக கிட்டத்தட்ட ஒரு நூறு சேனலை அடிமையாக விலக்கி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பேரையெல்லாம் என் வாயில் உச்சரிக்க விரும்பலை அந்த அந்த நபர்களெல்லாம் தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் காணொலி வழிகிறாங்க அப்போ அதுக்கு பேர் என்ன அப்போ அது கருத்து சுந்தரம்னா நான் வந்து இப்போ பண்ணுறதும் கருத்து தான் உருவ கேள்வி அல்லாது நையாண்டி என்று தமிழில் ஒரு அர்த்த ஒரு வார்த்தை இருக்குது அந்த நையாண்டி என்பதே ஒரு ஒரு தலைவனோ இல்லை ஒரு நபரோ அவரை வந்து நம்ம வந்து அவர் பாணியிலே வந்து பேசுவது என்பது ஒரு நையாண்டி அது நக்கல் அது கிராமத்து மொழியில் சாதாரணமாக சினிமாவில் வந்து எல்லோரும் அதை தான் பண்ணுறாங்க அப்போ அதை இப்போ நீ அமைதிப்படையில் அமைதிப்படையில் க சத்யராஜ் கே கேரக்டருக்கு க கருணா கண்ணாடி போட்டும் மஞ்சு துண்டு அதை தான் கருணாநிதி அதைத்தான் நான் பண்ணுறேன் எங்கள் ஐயா மணிவண்ணன் பண்ணுறதை நான் வேற ஒரு வடிவில் இன்றைக்கி நேரடியாக பண்ணுறேன் அவ்வளோதான் இன்னும் அதிகமாக பண்ண இன்னும் ப டூ பாயிண்ட் ஜீரோ இல்லை ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபிஃப்டி ஃபுல்லி ஃபிஃப்டி பாயிண்ட் ஸோ வரைக்கும் வந்து கொண்டு தான் இருக்கும் விற்க கழுவி வச்சுட்டேன் அடுத்து போட போகிறேன் உங்களை வேறு என்ன செய்ய முடியும் நீங்கள் தொடர்ச்சியாக சொன்னீங்க ஆயிரம் ரூபா பெண்களுக்கு தரீங்க தந்திருக்கீங்களா பெட்ரோல் டீசல் விலை வந்து ரூபா குறைப்புன்னு சொல்லி நீங்கள் மூணுரூவா தான் குறைச்சிருக்கீங்க ஏழு தமிழர் விடுதலை வந்து உடனடியாக சாத்தியப்படுத்தி நீங்கள் செஞ்சிருக்கீங்களா கேஸ் மானியத்தை குறைப்புன்னு சொன்னீங்க மாநில அரசு இதை பயன்படுத்தி குறைக்கலை நீங்கள் என்ன நீங்கள் வந்து என்ன நடந்துருக்குது தினம் தினம் குற்றவாளிகள் சிறைக்கு வந்து ஐம்பது குற்றவாளிகளுக்கு மேலே ஒவ்வொன்று ஒரு நாள் வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க கஞ்சா வழக்கல் போடப்படுது மணல் கொள்ளை நடக்குது நீங்க கன்னியாகுமரியில் கனிமவளை கொள்ளை உங்கள் ஆவணப்படத்திலோட பார்த்தா கனி கனிமொழி கொள்ளை நடக்குது தமிழ்நாடு முழுக்க பல குற்றம் நடக்குது உங்க ஆட்சியில் என்ன நடக்குது அப்போ இந்த ஆட்சியுடைய மோசமான செயல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் திமுக ஆட்சியில் கோவன் பாட்டு போட்டார் ஊருக்கு ஊர் சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊற்றி கொடுத்த ஊற்றமைக்கு போய சொத்தில் உல்லாசம்னு இன்றைக்கி இன்னைக்கு எங்கே போனார் கோவன் இன்றைக்கி கோவன் இல்லை அந்த கோவம் எனக்கு இருக்குது நான் போடுவேன் பாட்டை எப்படி யார நீ எனக்கு என்ன போடுவ நீ கேட்ட கைதுக்கு பிறகு நீங்க அதாவது சிறையில இருந்து விடுதலையானதுக்கு பிறகு நீங்க வெளியிட்ட சில காணொளிகள் நான் பாத்துட்டு நானே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இவ்வளவு இப்பதான் வந்திருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா போலாமே இன்னும் அஞ்சு வருஷம் அவங்களுடைய ஆட்சி தான் விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவு போனா இல்ல இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப நூறு நாட்கள் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு மதிப்பீடு செய்வதற்கான ஒரு காலகட்டம்னே வச்சுக்கலாம் ஒரு மூன்று மாதம்ங்கிறது இருந்தாலும் நூறு நாட்கள்ங்கிறது வந்து ரொம்ப டூ இயர்லி இல்லையா அப்படிங்கற மாதிரியும் நம்ம அதை அணுகலாம் அப்படிங்கிற பொழுது ரெண்டு விதமா நான் இதை பார்க்கிறேன் ஒன்னு துரைமுருகன் என்ற ஒரு சகோ சகோதரன் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில உங்க மேல ஒரு வன்மத்தோடு ஒரு கைது அந்த கைதுல ஐம்பத்தி ஏழு நாள் அதுவும் ஒரு சாதாரண ஒரு அவதூறு வழக்கு உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுவும் இரண்டாவது வழக்கு அந்த கரூர் வழக்கை பத்தி நம்ம பேசவே இல்லை என்ன சொல்ல போனால் அது ஒரு பாரதிய ஜனதா பிரமுகர் எடுத்த ஒரு வீடியோ அதை வந்து நீங்க மேற்கோள் காட்டி பேசினதுக்கு உங்க மேல வழக்கு போட்டாங்க பாரதிய ஜனதா பிரமுகரை விட்டுட்டாங்க மூன்றாவது வழக்கு ஒரு புனையப்பட்ட ஒரு வழக்கு இந்த மாதிரி மூன்று வழக்குல இருந்தும் இப்போ ஒரு பிணை வாங்கி வந்திருக்கீங்க ஐம்பத்தி நாளுக்கு பிறகு கொஞ்சம் பொறுமையா போலாமே அப்படிங்கிறது ஒரு அக்கறையாகவும் இருக்கலாம் ரெண்டாவது வகையில் இன்னொரு வகையில் இது ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏன் அவங்க கோபமா இருக்காங்க அவங்களுடைய கோபத்தை அதிகாரத்தினுடைய கைகளை தங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்களால செயல்படுத்த முடியுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோங்கிற பொழுது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு கண்டென்ட் இருக்கு பொறுமையா அவங்களுக்கான ஒரு ஆசுவாசமா ஒரு 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 பீரியட் கொடுத்து கூட அவங்களுடைய விமர்சனங்களை வைக்கலாமே மீண்டும் ஒரு கடுமையான விமர்சனங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் வச்சு மறுபடியும் ஒரு காணொலி திமுகவுடைய நூறு நாட்களை விமர்சிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க இன்னைக்கு வந்து அந்த கொடிக்கம்பம் கோர்ஸ் அது மிகப்பெரிய தவறு சுபஸ்ரீயோட மரணத்தின் பொழுது அவங்களாவது ரோட்ல போனவங்க அந்த பேனர் வந்து விழுந்து அவங்க இறந்து போனாங்க இது பே இவர் வந்து கொடிக்கம்பம் கட்டுறதுக்காகவே ஒரு சிறுவரை வந்து பணியமர்த்தி இருக்காங்க அது தவறுதான் ஆனா இவ்வளவு ஆவேசம் தேவையா அப்படிங்கிற ஒரு அக்கறையான குரல்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன இப்போ நூறு நாட்கள் தான் இருக்குது ஒரு ஆறு மாத காலம் பொறுத்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாட்டை அளவு காமராஜர் மகனோ கக்கன் மகனோ நல்லகண்ணு மகனோ இல்லை கலைஞர் கருணாநிதியின் மகன் அவ்வளோதான் பதில் கலைஞர் கருணாநிதியின் மகன் திருடுவதை எப்படி விஞ்ஞான ரீதியாக திருடுவது திருடினால் எப்படி மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பது எந்தெந்த வகையில் எதெந்த துறையில் திருடுவது என்று எல்லாம் தெரிந்தவர்கள் திருட்டில் பிஹெச்டி முடித்தவர்கள் அப்போது என் நாடு நான் நேசிக்கிற மண்ணு நான் நேசிக்கிற மக்கள் கொள்ள பெயரக்கூடாது கண்ணு முன்னாடி வள கொள்ளை வந்த ரெண்டு மாதத்தில் பத்தாண்டு காலம் சுரண்டியதை விட ஓராண்டு காலத்தில் அதிகமாக சுரண்டணும் பத்து வருஷமாக பசியோடு இருக்கிற கார்த்தி வந்து எப்படி கைதி படத்தில் வந்து பிரியாணி சாப்பிட்டாரோ அப்படி தான் தமிழ்நாட்டை இன்றைக்கி திமுக சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதை கொண்டு ஒரு சக மனிதனாக ஒரு தமிழனாக என்னால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது சிறைதானே நீ பழகிட்ட சிறைக்கு நான் பழகிட்டேன் ஓ இதுதான் சிறை வாசலா ஓய் சிதான் இதுதான் பிளாக்கா இப்படிதான் சாப்பாடு இருக்குமா நீ எத்தனை வழக்கல் வந்தாலும் சட்ட ரீதியாக சந்திக்க நான் தயார் நியாயமுள்ள நீதிமான்கள் ஐயா புகழேந்தி போல எத்தனையோ பேர் இருக்காங்க விடுதலை சாத்தியப்படுத்துவாங்க நான் என் விமர்சனத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பேன் இன்னும் பல மடங்கு வீரியத்தோடு நன்றி